இன்றைய அமர்வுல இமாம்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிற மிகப்பெரிய சவுதியின் கிராண்ட் முஃப்தியான முன்னாள் கிராண்ட் முஃப்தியான ஷேக் அப்துல் அசீஸ் பாஸ் ரஹிமகுல்லா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிலர் இவரை ஷேக் உல் இஸ்லாம் பாஸ் என்று கூறுவார்கள் அளவுக்கு மார்க்கப் பணியாற்றியிருக்கிறாங்க பல வழிகளில் பல துறைகளில் நம்ம அப்துல் அசீஸ் பாஸ் அவர்கள் வந்து சவுதியின் ரியாத் நகரத்தில் ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாம் ஆண்டு துல்ஹிஜா மாதத்தில் பிறந்தார்கள் சிறிய வயதிலேயே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் பேராரம் காட்டிய இமாம் அவர்கள் தம்முடைய பருவ வயதை அடையும் முன்பே குரான் முழுவதையும் மனனு செஞ்சு முடிச்சிட்டாங்க ஷரியத் கல்வியையும் அரபு இலக்கணத்தையும் ரியாத் நகர் அறிஞர்களிடம் கற்றார்கள் முகமது இப்னு சுலைமான தமீமி அவர்களின் தலைமுறையில் தோன்றிய சிறந்த மேதைகளாகிய ஷேக் முகமது இப்னு அப்துல் லத்தீப் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் இப்னு முகமது இப்னு சுலைமான தமீமி மேலும் ஷேக் சாலி இப்னு அப்துல் அஜீஸ் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஹுசைன் இப்னு முகமது இப்னு சுமான மேலும் சாத் இப்னு ஹம்த் இப்னு அத்தீக் ரியாத் நகர காதியாக இருந்தவர் ஹம்த் இப்னு ஃபாரிஸ் ரியாத் நகர பைத்துல்மால் பொறுப்பாளர் சாத் வகாஸ் அல் புகாரி மக்கா நகர ஆகியவரிடம் ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் தஜ்வீதை கற்று முடித்தார்கள் முகமது இப்னு இப்ராஹிம் இப்னு அப்துல் லத்தீஃப் ஆலு ஷேக் ஆகியோரிடம் மார்க்கத்தை கற்றார்கள் குறிப்பாக முகமது இப்னு இப்ராஹிம் இப்னு அப்துல் லதீஃப் அலு ஷேக் ரஹிமகுல்லா அவர்களிடம் மட்டும் ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் ஷரியத்துடைய கல்வியை கற்றார்கள் மார்க்க கல்வியை தேடுவதில் இமாம் அவர்கள் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள் அவர்களின் கல்வி தேடலை உலகின் எந்த துன்பங்களாலும் தடுக்க முடியவில்லை ஆமாங்க ஏனென்றால் என் தன்னுடைய இளமை பருவத்தின் ஆரம்பத்திலேயே கண்பார்வை அவர்கள் அவர்கள் கண்பார்வையை இழந்து விட்டார்கள் ஆனாலும் கற்பதை நிறுத்தவில்லை கண்கள் இருளடைந்த போதிலும் கல்வியின் வெளிச்சத்தில் பயணித்தார்கள் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறில் அதாவது பதினாறாம் வயதில் எனக்கு பார்வை குறைவு ஏற்பட்டது பிறகு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் அதாவது இருபதாம் வயதில் முழுமையாக பார்வை இல்லாமல் ஆகிவிட்டது ஆனாலும் அலமதுல்லா அல்லாவிடம் நான் பசீராவை தெளிவான அறிவு பார்வை ஆதாரத்தை கேட்கிறேன் அதை அவன் இம்மை மறுமை இரண்டிலும் தர வேண்டுமென என ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள் உண்மைதாங்க அவர்கள் கேட்டதற்கேற்ப அல்லாஹும் பசீராவை தெளிவான அறிவு பார்வையை அவர்களுக்கு கொடுத்தான் தாம் மரணிக்கும் வரைக்கும் அந்த அறிவு பார்வையை கொண்டே வாழ்ந்தார்கள் மேலான பொறுப்புகளை ஏற்றார்கள் அவர்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றினார்கள் இன்று பலருக்கு பார்வையெல்லாம் தெளிவாக இருக்குது உள்ளத்துடைய பார்வை தாங்க இல்லை மூடர்களாக இருக்கிறார்கள் அறியாமைக்காரர்களாக இருக்கிறார்கள் நீதிபதியாக ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூ முன்னூத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓரு வரை பதினான்கு ஆடுகள் நீதிபதியாக இருந்தார்கள் மேலும் பேராசிரியராக ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மு ஒன்று முதல் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது வரை ரியாது இஸ்லாமிய சட்டக்கல்லூரியில் தௌஹீது ஹதீஸ் ஆகிய பாடங்களை கற்பிப்பதில் ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றினார்கள் துணை வேந்தராக ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு வரை மதினாவின் ஜாமியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் பணியாற்றினார்கள் முதல்வராக ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை ஜாமியா இஸ்லாமியாவில் மீண்டும் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினார்கள் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரை சவுதி அரசின் இஸ்லாமிய துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் இஸ்லாமிய அழைப்பு வழிகாட்டல் ஃபத்துவா அலுவலக அலுவலகங்களின் தலைமை பொறுப்பில் இருபது ஆண்டுகள் பணியாற்றினார்கள் இதன் பிறகும் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி பதினாறாம் ஆண்டு மொஹர்ரம் இருபது அன்று இமாம் அவர்கள் மூத்த அறிஞர்களின் குழுவுக்கு தலைவராகவும் தலைமை முஃப்தியாகவும் சவுதி அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அல்லாஹ் உலகில் இந்த உயர் பதவியையே அவர்களின் இறுதி பதவியாக ஆக்கினான் மரணிக்கும் வரை அப்பதவியிலேயே நீடித்தார்கள் அவர்களின் மறுப்பை மறுமை பதவியை அல்லாஹ் மேலும் உயர்த்துவானாக அல்லாவின் பேரொருளால் இமாம் அவர்களின் தூய பணிகள் நல்ல பல மாற்றங்களை மலுமர்ச்சியை ஏற்படுத்தின அவர்களின் வழியாக அல்லாஹ் பல நன்மைகளையும் இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தான் மூத்த அறிஞர்களுடன் கூடிய இஸ்லாமிய வழிகாட்டி குழு உருவானது இஸ்லாமிய ஆய்வுக்கும் பத்துவாக்கள் வழங்குவதற்கும் லஜ்னத்துத் தாயிமா எனும் மார்க்க தீர்ப்பா தீர்ப்பாணையம் ஏற்படுத்தப்பட்டது உலகளாவிய இஸ்லாமிய அமைப்பாகிய ராபிதத்துல் ஆலமில் இஸ்லாமி உருவாக்கப்பட்டது அத்துடன் மஸ்ஜிதுகளின் நிர்வாக பேரவை இஸ்லாமிய சட்டவியல் ஆய்வு ஆய்வுக்குழு மதினா பல்கலைக்கழக வழிகாட்டி குழு இஸ்லாமிய அழைப்பு பணி உயர்மட்ட குழு போன்றவை இமாம் அவர்களின் பெரும் முயற்சியால் ஏற்பட்டவை ஆகும் மேலும் இந்த அரும் பணிகளில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட நிலையில்தான் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி இருபது மொஹரம் இருபத்தி ஏழாம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்று அவர்கள் இறந்தார்கள் இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜீவன் அவர்கள் இருந்தாலும் சுபஹான் அல்லா அல்லா என்று ஒவ்வொருடைய வாயிலும் நாவிலும் அவர்கள் பெயரை ஒழிக்க செய்கிறான் அவர்கள் இஹ்லாஸு கிடைத்த பரி பரிசு கபூல் தல்லா கபூல் செஞ்சதுக்கான ஒரு அடையாளமாக அது இருக்கின்றது இன்று வரையில் எத்தனை புத்தகங்கள் எத்தனை மார்க்க பணிகள் அவர்கள் நம்மை விட்டு பிரிஞ்சாலும் அவர்களுடைய புத்தகங்கள் கட்டுரைகள் இன்றும் நமக்கு நன்மைகளின் செல்வமாக இருந்து வருகின்றன அவர்கள் வழங்கிய ஃபத்வாக்கள் மற்றும் அரபியில் பெருந்தொகுப்புகளாக பதினேழு பாகங்களில் வெளிவந்துள்ளன அவை நமக்கு கல்வி சுரங்கமாக கிடைத்துள்ளன அவர்களின் மறுமை வாழ்க்கையை அல்லா ஒளிமயமாக்குவானாக நம்மையும் அவர்களையும் மன்னிப்பானாக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜென்னத்துல் ஜன்னத்துல் அவர்களையும் எம்மையும் அல்லா தலா சேர்ப்பானாக